செருப்பு கடை ஓரத்திலே செருப்பு ஒன்னாங்க செருப்பு ரெண்டாங்க செருப்பு மூணாங்க வாங்க போனேன் சிஞ்சக் 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 அம்மா வாங்க ஐயா வாங்க செருப்பு வாங்க ஓடி வாங்க ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ ராணிகா சின்ன பொண்ணு இன்னைக்கு செருப்பு கடை போட்டிருக்கா போல ஆமாண்டி அதுல ஆஃபர் எல்லாம் கூட போட்டிருக்கா போல வாங்க சார் வாங்க அம்மா வாங்க ஐயா வாங்க செருப்பு வாங்க ஓடி வாங்க ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ ஆமாக்கா ஒரு செருப்பு வாங்கினா ஒரு செருப்பு ஃப்ரீ போல நல்லதா போச்சு நாமளும் ஒரு செருப்பு வாங்கி ஒரு செருப்பு ஃப்ரீயா வாங்கிடுவோம்டி விக்கிற விலைவாசியில யாருக்கா ஃப்ரீயா கொடுப்பா வாங்கக்கா சீக்கிரம் போய் வாங்குவோம் ஃப்ரீனா 50 பேர் அள்ளிட்டு ஓடிடுவாளுக்கா சின்ன பொண்ணு இரு இரு எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வேணும் அல கடல் என திரண்டு வாரி செருப்பை வாங்கி அள்ளி போவீர் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ சின்ன பொண்ணு நீ நிஜமா தான் சொல்றியா ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீயா அரிச்சந்திரன் கூட போய் சொல்லுவான் இந்த சின்ன பொண்ணு பொய்யே சொல்ல மாட்டா என்னடா இன்னைக்கு எவ்வளவு கேக்கலையேன்னு பார்த்தேன் நீ கேட்டுட்டியா வாமா வா பார்த்தா எப்படி தெரியுது செருப்பு கடை மாதிரி தெரியுதா இல்ல சீப்பு கடை மாதிரி தெரியுதா கோவப்படுற நேரத்துல அவவே கோடீஸ்வரன் ஆயிட்டு இருக்கான் டைம் வேஸ்ட் பண்ணாங்க செருப்பு வாங்குங்க அது ஊஞ்சர் ரெண்டி வா அம்மா நயன்தாரா எங்கம்மா போன ரெண்டு நாளா அம்மா வீட்டுக்கு சரி சரி வாங்க வாங்க செருப்பு வாங்க வாங்க ஆஃபர்னு சொன்னல்ல ஆஃபர்னு சொன்னே ஆலர் அடிச்சிட்டு ஓடியாந்தாச்சா வாங்க வாங்க அம்மா வாங்க ஐயா வாங்க செருப்பு வாங்க ஓடி வாங்க ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ சின்ன பொண்ணு தெளிவா சொல்லு அதுக்கு அப்புறமா எடுத்ததுக்கு அப்புறமா இந்த செருப்புல ஆஃபர் கிடையாதுன்னு சொல்லிட கூடாது ஒரு செருப்பு 100 ரூபா அது எங்க கிட்ட நீ சொல்ற வில நீ என்ன விலைக்கு வாங்கின நான் எங்கடா வாங்கினேன் நான் குப்பக்குழி குப்பக்குழியா போய் பொறுக்கிட்டுல வந்தேன் எக்கா வாங்கின விலைய வெளியே சொல்ல முடியாதுக்கா விக்கிறது தொழில் ரகசியமான அப்போ வாங்கின கடையவாது சொல்லு கடையில வாங்கினாத்தானே நானே சாக்கடை கிட்ட இருக்க குப்பக்குழியில பறிட்டு வந்தேன் அதெல்லாம் சொல்ல முடியாது நீங்க செருப்பு வேணும்னா வாங்குங்க வாங்கட்டா போங்க ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ ஒரு செருப்பு 100 ரூபா ஒரு செருப்பு 100 ரூபா நீயே வாய விட்டு உளறி மாட்டிக்கிடுவ போல அறமுடாம இருந்து வியாபாரத்தை பார்த்துட்டு ஓடியே போயிரு பாப்பாத்தி நீ ஏண்டி மசமசம் நிக்க என் காலுக்கு எந்த செருப்பு பொருத்தமா இருக்குன்னு பாத்து சொல்லுடி எக்கா எனக்கு இவ 100 ரூபான்னு சொல்லும் போது டவுட்டா இருக்குக்கா அதான் வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன் அது சரி ஒரு கடையை கட்டி ஒரு செருப்பு 700 ரூபாய் 800 ரூபான்னு சொன்னா இழிச்சுக்கிட்டே வாங்கிட்டு வருவீங்க அதே செருப்பை நாங்க வாங்கியாந்து கிராமத்து மக்கள் நல்ல பயனடையட்டுமேன்னு தெருவுல போட்டு வித்துக்கிட்டு இருந்தா 100 ரூபான்னு கொடுத்தா வாங்க மாட்டீங்க போங்க போங்க உங்களுக்கு ஏசி ரூம்ல 700 800 பில்லு போட்டு வச்சிருப்பான் இழிச்சுக்கிட்டே வாங்குங்க போங்க போங்க என்ன சின்ன பொண்ணு பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்படுத அப்படிலாம் கோவப்படாதண்ணே பின்ன என்ன ராணியக்கா ஒவ்வொரு பொருளா பார்த்து பார்த்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஊர் மக்களுக்காக நான் வியாபாரம் பாத்துக்கிட்டு இருக்கேன் இவன் என்னடா என் மேல சந்தேகப்பட்டுகிட்டே இருக்கா அப்படி இல்ல சின்ன பொண்ணு தேங்காய் நினைச்சு நாங்க தேங்காய் நட்ட வாங்கி ஏமாந்து போயிட்டோம்ல ஆஹா பழைய கதையெல்லாம் கிளறி நமக்கு சிறுபடி வாங்கி கொடுக்காம விடமாட்டா போல பாப்பாத்தி இப்ப இதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க உனக்கு வேணா ஆஃபர் எக்ஸ்ட்ரா போட்டு தரேன் செருப்பு வாங்கு அவ்வளவுதானே பாப்பாத்தி எனக்கு அந்த பிங்க் கலர் பொருத்தமா இருக்குமான்னு பாத்து சொல்லுடி எது அதுவாக்கா நல்லா இருக்கும்க்கா சின்ன பொண்ணு 100 ரூபாய்க்கு விற்க விட்டு ஏமாத்திர மாட்டியே வீட்டுக்கு போட்டு போற வழியிலே பிஞ்சிடாத பிய்யவே பிக்காது நான் அப்பலே சொல்லிட்டேன் பெபிக்கால் போட்டு ஒட்டுற அளவுக்கு ஸ்ட்ராங்கான செருப்பு நம்ம செருப்பு ஆஹா கோணமிக்கு கண்டுபிடிச்சிருவா போல என்ன சொல்ற மகேசரி போட்டா செருப்பு மாதிரி இருக்கா செருப்பாருங்க
ஏக்கா அதுவும் இல்லாம 10 செருப்பு வைக்கும்போது ஒரு செருப்பு டேமேஜ் ஆன செருப்பையும் கம்பெனில சேர்த்து வச்சிடறாங்கக்கா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதை நான் ரிட்டர்ன் போட்டுப்பேன்க்கா. அதை விட்டுட்டு மத்தத பாருங்க. ஆனா மத்த செருப்பு பார்த்தா கூட ரொம்ப பளிச்சுன்னு இல்லையே, புதுசு மாதிரி ஏதோ தண்ணீர கலவி பொடி போட்டு வாஷ் பண்ண மாதிரி தான் இருக்கு. அவ்வளவு புதுசு மாதிரி தெரியலையே. பாப்பாத்தி நீ விவரம் உள்ள ஆளு, உனக்கு நான் சொல்ல வேண்டாமே. காத்த பாத்தியா, ஆடி காத்துல அம்மியும் அசையும் சொல்லியிருக்காங்க. இப்போ ஆவணி புரட்டாசி காத்து, புரட்டாசி காதி புரட்டி புரட்டி அடிக்கல, அதனால தூசி கீசி பட்டு பார்க்க அப்படி இருக்கும். சர்வைக்குள்ளே வச்சிருந்தாலும் உழைச்சி காட்ட சொல்றாங்க, உழைச்சி வச்சா தூசி படுது. என்ன பண்றது, எங்க பொழப்பு இப்படி ஆயிப்போச்சு. பிடிச்சத பாத்துடுங்க. என்ன இவ என்ன சொன்னாலும் சமாளிச்சு ஏதாவது ஒரு கதையை சொல்றாளே. சின்ன பொண்ணு நீதான் இப்படி கஷ்டப்பட்டு வியாபாரம் பாத்துட்டு இருக்கேன. ராணியக்கா இந்த ஊர்லயே நான் கஷ்டப்படுறேன்னு நினைக்கிற ஒரே ஆளு நீங்க தான்க்கா. ரொம்ப தேங்க்ஸ் ராணியக்கா. இந்த ஊர்ல ஏமாந்த சோனகிரி ராணியக்கா தான். உனக்கு வேணுங்கத நீயே எடுத்து போட்டு பாரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. காலையில வாக்கிங் போகும்போது நான் இந்த சூவை தான் போட்டு போறேன். இந்த சூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சின்ன பொண்ணு இந்த செருப்பு என்ன ரேட்டு? எது எடுத்தாலும் 100 ரூபாய் தான். சின்ன பொண்ணு நான் இந்த செருப்பு எடுத்துக்கிறேன். அதோ அந்த மேல இருக்கு பாரு, அந்த செருப்பு எனக்கு எடு சின்ன பொண்ணு. எது இதா? ஆமா ஆமா அதேதான். இந்த பாப்பாத்தி இது எனக்கு அளவு சரியா இருக்கு. சரி எல்லாரும் ஆளுக்கு 100 ரூபாய ஜிபே பண்ணி விட்டுருங்க. என்ன சின்ன பொண்ணு பொசுக்கினே, 100 ரூபாய் தாங்கன்னு இப்பவே கேட்டுட்டே இன்னொரு செருப்பு எடுக்கணும்ல. ஓஹோ ஆளுக்கு இன்னொரு செருப்பு வாங்க போறீங்களா? வாங்க வாங்குங்க. திரும்பவும் ஒரு செருப்பு எடுத்தீங்கன்னா 100 ரூபாய் தான். எல்லாம் ஒரே ரேட்டு தான், மாத்த மாட்டேன். ஆமா இப்போ வாங்கின காசுக்கு ஜிபே பண்ணி விட்றேன்ட்டீங்க, அடுத்து வாங்குற செருப்புக்கும் அதே மாதிரி ஜிபே பண்ணி விட்டுருங்க. அதான் ஒரு செருப்பு 100 ரூபாய் இல்ல, இன்னும் வாங்கினீங்கன்னா அதுவும் ஒரு 100 ரூபாய் தான். என்னது திரும்பவும் காசு கொடுக்கணுமா? என்ன சின்ன பொண்ணு சொல்ற, நீ தான் ஒரு செருப்பு வாங்கினா ஒரு செருப்பு ஃப்ரீன்னு சொன்ன. அதான் நாங்க ஒரு செருப்பு வாங்கிட்டோம், இன்னொரு செருப்பு வாங்க போறோம். ஏ சின்ன பொண்ணு சும்மா விளையாட்டு காட்டுறடி, வாங்க இன்னொரு செருப்பு வாங்கிக்கலாம். சின்ன பொண்ணு அதோ அந்த இருக்கு பாரு. இருக்கட்டும் இருக்கட்டும் ராணியக்கா, ஒரு செருப்பு வாங்கினா ஒரு செருப்பு ஃப்ரீன்னு சொன்னேன்ல, அதான் நீங்க வாங்கிட்டீங்களே. நாங்க எங்கடி ரெண்டு செருப்பு வாங்கிருக்கோம், ஒரு ஜோடி தான வாங்கிருக்கோம். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஒரு செருப்பு வாங்கினா ஒரு செருப்பு ஃப்ரீன்னு சொன்னேன். இப்பவும் அதே தான் மாத்தாம சொல்றேன், ஒரு செருப்பு வாங்கினா ஒரு செருப்பு ஃப்ரீ. நீங்க ஒரு கால்ல போடுற செருப்பை 100 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க, அதுக்கு இன்னொரு கால்ல போடுற செருப்பு ஃப்ரீ. டெய்லி ஏமாத்திட்டு இருக்கேன், இன்னைக்குதான் புதுசா கண்டுபிடிச்சிட்டா. என்ன முக்காடு நீயே, புரியாம பேசிக்கிட்டு இருக்க. நான் என்ன சொன்னேன், ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீன்னேன். நான் ஒரு ஜோடி வாங்கினா இன்னொரு ஜோடி ஃப்ரீன்னு சொல்லல, ஒரு செருப்பு வாங்கினா இன்னொரு செருப்பு ஃப்ரீன்னு சொன்னேன். அப்படியா? ஆமா உங்களுக்கு வேண்டாம்னா ஒரு செருப்பு மட்டும் வாங்கி நொண்டி அடிச்சுக்கிட்டே போங்க. அநியாயம் பணியாரா அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ, நான் சொன்ன வாக்க காப்பாத்திட்டேன். காசு எல்லாரும் அக்கௌண்ட்ல போட்டு விட்டுருங்க, கையில கொடுக்க கூடாது. பிகாஸ் வி ஆர் இன் த டிஜிட்டல் இந்தியா. அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது ராணியக்கா, அப்புறம் என் கம்பெனி நட்டப்பட்டு போகும். சே என்ன பாப்பாத்தி, நாம ஒரு பிளான் போட்டா இவ ஒரு பிளான் போட்டாளே. சின்ன பொண்ணுக்கு இதே சோழியா போச்சுக்கா. தேங்காய்க்கு பதிலா தேங்காய் நெட்டை ஏமாத்தி வித்துட்டு போயிடுறா. ஒரு ஜோடி செருப்பு நினைச்சு வாங்கினா ஒரு செருப்பு ஃப்ரீன்றா. என்ன பண்றதுன்னே தெரியல இவளை வச்சுக்கிட்டு. ஏக்கா இதெல்லாம் ஒரு பிசினஸ் டேலண்டட் ட்ரிக், இதுக்கெல்லாம் கோவப்பட்டா இப்படி. சரி வேண்டாம்னா அந்த செருப்பு அப்படியே குடுத்துட்டு போயிருங்களேன். வேண்டாம் சொல்ல மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதான் இந்த மாதிரி ஆஃபரையே போடுறேன். பரவாயில்ல சின்ன பொண்ணு, பழைய கில்லாடியா தான் இருக்கேன். ஆனா சின்ன பொண்ணு இந்த செருப்புல இருந்து ஒரு நாத்தம் வந்துகிட்டே இருக்கே. வேற ஒண்ணும் இல்ல, புது செருப்பு இல்ல, அதான் பிளாஸ்டிக் ஸ்மெல் வருது. இல்ல சின்ன பொண்ணு, குப்பை குழியில இருந்து வரும்ல அந்த நாத்தம் வருது. என்ன இவளுக குப்பை தொட்டில என்னெல்லாம் இருக்குமோ அதை கரெக்டா சொல்றாளுக. வீட்டுல குடியிருக்காளுகளா இல்ல குப்பை தொட்டில குடும்பம் நடத்துறாளுகளான்னு தெரியலையே. என்ன இதே நீங்க எல்லாம் சொல்றத பார்த்தா என்னப்போ, நான் செருப்பை குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்து பெபிக்கல் போட்டு ஒட்டி அப்புறம் பெயிண்ட் அடிச்சு கலர் அடிச்சு கொண்டு வந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க. எனக்கு என்னப்போ உன் மேல அந்த சந்தேகம் இருக்கத்தான் செய்து சின்ன பொண்ணு. சரியே சின்ன சின்ன பொண்ணு, குப்பை தொட்டி ஸ்மெல் தான் வருது. அது வேற ஒண்ணும் இல்ல, பக்கத்து தெருவுல குப்பை இல்லாம இருக்கு, அந்த ஸ்மெல் இங்க வரைக்கும் வருமா இருக்கும். உங்க கூட்ட எல்லாம் குப்பை கொட்டணும்னா இப்படிதான் குப்பை கதையெல்லாம் பேச வேண்டியது இருக்கு, என்ன பண்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகான் ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல ஒரு சில கமெண்ட் பண்ணிட்டாங்க, அவங்க நேமை இப்ப நான்
பிரியா, சீதா, தங்கராஜ், புனிதா, ரித்திகா, தமிழ் செல்வன், ஸ்டீபன், கிறிஸ்டோபர், நித்யா, விபிஎன்ஆர், செல்வி, வெற்றி, நூர்ஜகான், மதன், சந்தியா, வேலுசாமி, குமார், அபிநயா, இன்னும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க.